ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டே. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே அட் சர்ச். சண்டே வந்து நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து வெளியே சண்டே வந்து நம்ம இன்னைக்கு போயிருப்போம். கவர்மெண்ட் வந்து பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் சர்ச்சில் வந்து 5 சர்வீசஸாக வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஒரு 1 சர்வீஸ்க்கு வந்து நான் அப்புறம் ஃபேமிலி ஜிபின் வந்திருக்கான். முக்கியமாக வந்து நீங்கள் ஜிபினை பார்க்கணும். என் தம்பி ஜிபின் வந்து எப்பவுமே ரெடியாக வருவான். அதை பேக்கை காட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எந்நேரமும் அவர் வந்து ரெடியாக இருப்பான். ஸோ நானும் ஜிபினும் இப்போ வந்து சர்ச்சுக்குள்ளே போகிறோம். எஸ் பா. ஆ ஓகே ரெடி. ஸோ நான் சர்ச்சுக்கு வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுற ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம சர்ச்சில் எடுத்திருக்காங்க அதை காட்டுறதுக்காக தான் நான் வந்து இதை ஷூட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டோம் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டே, எல்லாம் ஹாப்பி. சர்ச் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க. கவர்மெண்டோட ரெகுலேஷன் படியும் சென்னை பேராயமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்லாட்ஸ் இருக்கு 5 சர்வீசஸ்க்கு எந்தெந்த ஏரியாலேருந்து மக்கள் வரணும் அப்படின்னு. அண்ட் சர்வீஸ் இந்த டைமிங்ஸும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சர்ச் என்ட்ரு ஆனோம்னு பார்த்தீங்கன்னா லைனில் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி எல்லாருமே லைனில் நின்று ப்ரொசீஜர் வைஸ் தான் வந்து சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ டெம்பரேச்சர் செக் வந்து இங்கே வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஷூஸ் செப்பல் வந்து வெளியே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் முக்கியமான ஒரே ஒரு விஷயம், ப்ளீஸ் டூ நாட் என்டர் வித்தவுட் அ ஃபேஸ் மாஸ்க். ஸோ அதனால் ஃபேஸ் மாஸ்க் எப்போவுமே நம்ம போட்டிருக்கணும். ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் செக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அழகாக வந்து நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகே 36.5 நார்மல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து நம்மளோட நேம், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பர், அப்புறம் நம்மளோட டெம்பரேச்சரையும் வந்து அண்ணன் இங்கே ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் சானிடைசர் டிஸ்பென்சர் வந்து இங்கே இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் கையை காட்டாலே போங்க, நீங்கள் கீழே பாருங்கள். ஓகே இங்கே வரேங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்சரும் இருக்குது, மேனுவலாக வேணா மேனுவல் டிஸ்பென்சரும் வந்து வெளியே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு ஃபார்மேட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் இங்கே வெளியே இத்தனை பேர் இருக்காங்க. அண்ட் நமக்கு இன்கேஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலோ ஏதாச்சும் ஒரு மைனூட்டான விஷயம் இருந்தால் கூட சர்ச்சுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 முன்னாடி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து எல்லாருமே வந்து சானிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ சண்டேஸ் வந்து ஒரு 5 சர்வீஸ் வந்து எங்கள் சர்ச்சில் நடக்குது. அண்ட் இங்கே எல்லா சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 கேப் இருக்குது. இந்த 1 கேப்பில் அவங்க ஃபுல்லாகவே இந்த சீட்டிங் ஏரியாவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து சானிடைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து குறிப்பாக எங்கெங்கே ஆளுங்க உட்காரணும் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஒரு பெஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே 2 பேர் தான் உட்கார முடியும். அந்த கார்னர் வந்து நடுவில் வந்து அவங்க ஸ்டிக் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் டோன்ட் சிட் ஹியர். இதே மாதிரி எல்லா பெஞ்சஸ்லேயுமே இருக்கும், ஃப்ரண்ட் வரைக்கும் எல்லா பெஞ்சஸ்லேயுமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் ஸ்டிக் பண்ணாலுமே கூட இன்கேஸ் நம்ம ஒரு 2-3 பேர் உட்காந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக இவங்க இந்த ரோப்ஸும் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு ஆள் உட்காரக்கூடிய அந்த கேப் வந்து ஃபுல்லாக ரோப்ஸ், ஸோ தட் யாருமே வந்து உள்ளே போக மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான ப்ரிகாஷன் வந்து சர்ச்சில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்னொரு 15-20 மினிட்ஸில் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் சண்டே. தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல, என்னோட ரொட்டீனில் சண்டே நடக்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்முடைய அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்தின்படியும் நம்முடைய பேராயத்தின் அறிவுறுத்துதலின்படியும் விதமான பாதுகாப்பான காரியங்களை நாம் முன்னிறுத்தினவர்களாக நாம் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டு இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து நம்முடைய வாலண்டியர்ஸ் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரும்படியாக மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆசிரியர். ஆசிரியர்னா நிச்சயம் ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கும், நேர்மை இருக்க முடியும். ஆக இதெல்லாமே இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இருந்துச்சு. எங்கே தவறுகளோ அங்கே துணிந்து கேட்கின்றவராக, யாரோட கூட இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டவராக, எங்கு பணி செய்ய வேண்டும் என்பது அங்கு பணி செய்கின்ற நபராக, ஆக இயேசு நல்ல ஒரு ஆசிரியராக நாம் காண முடிகிறது. இந்த நல்ல ஆசிரியரை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயம் 4 நற்செய்தி நூல்கள் தான் நமக்கு அடிப்படையான ஒன்று. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 நற்செய்திகள் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு தருகின்ற ஒன்று. அப்படிப்பட்ட போராட்டங்கள், அப்படிப்பட்ட வருத்தங்கள், கலக்கங்கள் நமக்கு இருக்கலாம். கடவுள் நமக்கு நம்பிக்கை தருகிறார்.
இந்த காலகட்டங்கள் மிக கடுமையான ஒன்றுதான். பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியில், வியாதி மத்தியிலே, தனிமை மத்தியிலே கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய அரசாங்கமானது ஆராதனை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. அதை வழிகாட்டி நம்முடைய பேரையர் அவர்களும் ஆராதனை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளார்கள். அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நம்முடைய திருச்சபையிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 5 ஆராதனைகள் நடத்துவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். சர்ச்ல வந்து உள்ள சானிடைசர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ரெண்டு இதுக்கு உட்கார பெஞ்சஸ்லயும் ஸ்ப்ரே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க இந்த அட்மாஸ்பியர்லயும் வந்து அவங்க ஸ்ப்ரே பண்றாங்க. சோ இது வந்து இன்னுமே இந்த என்விரான்மெண்ட்ல வந்து சேஃபர் ஆகுது. சர்ச்க்குள்ள வந்து நிறைய ஜன்னல் அண்ட் அதுக்கப்புறம் டோர் இருக்கு. இங்க என்ட்ரன்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் தவிர ஒரு 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. சர்ச்ல இருக்க எல்லா விண்டோஸையும் வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அது கூட டோரையும் வந்து ஓபன் பண்ணி எல்லா டோருக்கு வெளியுமே வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் சானிடைசர் டிஸ்பென்சர் வந்து வெளியே வச்சிருக்காங்க. நம்ம வந்து சானிடைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாருமே என்ட்ரன்ஸ் வழியே தான் உள்ள வருவாங்க. வெளியே வரும்போது இந்த சானிடைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா சர்ச் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே, டைம் டு கோ ஹோம். வெரி குட். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நமக்கு இந்த செடியில் விளைஞ்சது கிரேப்ஸ். நீங்கள் பார்க்கலாம் கிரேப்ஸ் செடி. சென்னையில் கிரேப்ஸ் செடி வளருது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் சர்ச்சில் ரொம்ப அருமையாக இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சர்ச் முடிஞ்சோடனே நம்ம அங்கிள் வந்து எடுத்து இதை கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது.